ஹே கைஸ் வெல்கம் பேக். போட்லேருந்து ரீசெண்டாக இந்தியாவில் வந்து வேவ் ஸ்டைல் கால் அப்படின்ற ஒரு ஸ்டைலிஷ் ஓரியன்ட் ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சை வந்து 1599 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீ நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்காக டெலகிராமில் வந்து ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலராக வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டராக இருக்கவங்க வந்து நம்ம டெலகிராம் ஆஃபர் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த வாட்சோட அவைலபிலிட்டி என்ன கலர் வேரியண்ட்டில் வருது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இந்த வாட்ச் வந்து பிளாக், பர்பிள், நம்மகிட்ட இருக்க இந்த க்ரீன் அண்ட் செரி பிளாசம் நாலு கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட போட்டோட வேவ் ஸ்டைல் கால் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைனை வந்து காட்டியிருக்காங்க. பட் வாட்ச் என்ன கலரில் இருக்கோ அதே வந்து ஃப்ரண்ட் சைடில் காட்டினது வந்து ஒரு யூனிக் ஃபீல் கொடுக்குது. அண்ட் டாப்லேயே வந்து இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய போட் வாட்சஸில் வந்து டாப்லேயே வந்து அந்த கலர் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பேக் சைடு வந்து வாட்சோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. எம்ஆர்பி வந்து 6499 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ போட் சைடில் வந்து நமக்கு 1599 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து வாட்ச் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாட்சில் வந்து ப்ளூடூத் காலிங் நம்ம எப்படி பண்ணுறது அதை பற்றி ஒரு கார்டு, அண்ட் தென் வந்து ஒரு தேங்க்யூ கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் போட்டோட ஸ்டிக்கர்ஸ் அண்ட் போட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு வாரண்டி கார்டு, இந்த வாட்ச் வந்து 1 இயர் வாரண்டியோடு வருது. அண்ட் ஃபைனலாக வந்து யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச் வரலாம். வாட்ச் வந்து க்ரீன் கலரில் பார்க்குறதுக்கு வந்து செம்ம ரிச்சாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்சோட ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ரைட் சைடில் வந்து ஒரு ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம பேக் சைடு வந்துனா சென்சார்ஸ் இருக்குது. கீழே வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு வந்துனா ஸ்பீக்கருக்கான வென்ட் இருக்குது. கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்கோர் வந்து செக் பண்ணுறதுக்கான செப்பரேட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். ரைட் சைடு வந்து நம்ம ஸ்டெப்பு ஆக்டிவிட்டி அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பட்டன் வந்து மெனுவுக்காக கொடுத்துருக்காங்க. லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பட்டன் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணால் மெனுக்குள்ளே போயிடும். காலு, ஆக்டிவிட்டி ரெக்கார்டு, ஹார்ட் ரேட், SPO2, ஸ்லீப் ரெக்கார்டு, செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா வாட்ச் ஃபேஸ் மாற்றிக்கலாம், ஸ்க்ரீன் ஸ்லீப்பு, வேக் கெஸ்டர், இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் வந்து நான் ஃபோனோட பேர் பண்ணிடுறேன். பேர் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்சோட பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஸ்கொயர் டிசைனில் கொண்டு வந்துருக்காங்க. பார்க்குறது வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷாக இருக்கும். ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ பில்டில் வந்து நம்மளுக்கு மேஜர் காம்ப்ரமைஸ் இல்லை. லுக் வைஸ் வந்து பயங்கர ப்ரீமியமாக இருக்குது. ஃப்ரண்டில் வந்து ஒரு 2.5D கர்வ்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிலிக்கான் ஸ்டாப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க யூஸ் பண்ணியிருக்க ஸ்டாப் வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டாப், நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஒரு லாங் வியர் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸ்டாப்பில் வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைசஸே இல்லை. ஸோ இந்த வாட்சோட டிசைன் அண்ட் லுக் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்பிளே நம்ம எடுத்துகிட்டா 1.69 இன்ச் TFT டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 515 இன்ச் வரைக்கும் ஒரு பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 600+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்ஸ் வாட்ச் வந்து நம்ம ஆப்போட பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்ச் ஃபேஸஸ் நம்மளுக்கு பிடிச்சது வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவுட்டோர்லேயும் வந்து டிஸ்பிளே நல்லா பிரைட்டாக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கலர்ஸ் வியூவிங் ஆங்கிள்ஸ் வந்து நல்லா இருக்குது. டிஸ்பிளேயோட டச் ரெஸ்பான்ஸுமே வந்து நல்லா இருக்குது. ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டு நல்லாவே இருக்குது. அண்ட் ப்ளூடூத் காலிங் நடத்துனா இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து ப்ளூடூத் கால் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனோட வருது. ஸோ நார்மலாக வந்து நம்ம ஒரு 10 காண்டாக்ட்ஸ் வரைக்குமே வந்து சேவ் பண்ணிக்கலாம். டயல் பேட் சப்போர்ட் இருக்குது. ஸோ வாட்சில் நம்ம கால் பேசும்போது இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணுறதுனால அந்த கால் வந்து ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சப்போஸ் நீங்கள் இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இயர்ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்விட்ச் இருக்கிறது வந்து ரொம்பவே அட்வான்டேஜாகவும் இருக்குது. அண்ட் வாட்சிலேருந்து நம்ம கால் பேசணும் அப்படின்னா மைக்கோட குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. நம்ம பக்கத்தில் வச்சு பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நம்மளோட வாய்ஸ் வந்து கிளியராக இருக்குது. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து அடிக்வேட்டாக இருக்குது. இன்டோருக்கு வந்து நமக்கு மோஸ்ட்டாக சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பேட்டரி பேக்கப்னு எடுத்துனா 240 mAh ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 2 to 2.5 hours ஆகும். நார்மல் யூசேஜில் வந்து நம்ம 7 days பேட்டரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் வந்து ப்ளூடூத் காலிங்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 to 2 days வரைக்கும் பேட்டரியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஸ்டாண்ட்பை வந்து சூப்பராக இருக்குது. நமக்கு பேட்டரி பேக்கப்பில் வந்து மேஜர் இஷ்யூஸ் இல்லை. ஸோ போட்டு கிரெஸ்ட் ஆப் யூஸ் பண்ணி வந்து நம்ம வாட்ச் வந்து ஃபோனோட பேர் பண்ணிக்கலாம். பேரிங்கில் வந்து எனக்கு இஷ்யூஸ் இருந்ததில்லை. ப்ளூடூத் காலிங்லையுமே வந்து கால் பேசும்போது கட் ஆகிறது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்ததில்லை. நம்ம வாட்சோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டுருக்கு. ஹார்ட் ரேட் சென்சார் SPO2 அக்யூரேசி வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து ஸ்டெப் ட்ராக்கிங் வந்து இதுக்கு முன்னாடி பழைய போட் வாட்சை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப இம்ப்ரூவ்டாக இருக்குது. ஆக்டிவிட்டி மோட் வந்து ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா ஸ்டெப்போட அக்யூரேசி வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக ப்ரீத்திங் மோட் இருக்குது. அண்ட் ஒர்க் அவுட் நடத்துனா 10 இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய போட் வாட்சை கம்பேர் பண்ணும்போது அல்காரிதம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்டாக இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணுறப்போ அந்த கேலரி பர்ன்ட் வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து அக்யூரேட்டாக காட்டுது. ஒரு சில வாட்சஸ்
எல்லாமே வந்து கேலரி பண்ட் ரொம்ப கம்மியாகட்டும், ஒரு சிலதெல்லாமே வந்து ரொம்ப அதிகமாகட்டும். ஏன்னா அந்த மாதிரி வாட்சஸ் வந்து நான் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்துட்டு இருந்தேன். பட் அது கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் ப்ராக்டில் இவங்க வந்து ஆக்டிவிட்டிக்கு வந்து ஓரளவுக்கு பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து நம்ம ஆப்லேருந்து அந்த டேட்டா வந்து நம்ம கிட்டே காட்டுறேன். நல்லா தூங்கணும் அப்படின்னா ஸ்லீப் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, நம்ம வந்து கம்மியாக தூங்குறோம் அப்படின்னா ஸ்லீப் ஸ்கோர் வந்து கம்மியாக காட்டுது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்லீப் ஸ்கோர் கம்மியாக வந்திருக்கு அப்படின்னா அடுத்த நாள் இந்த ஸ்கோர் பார்த்துட்டு வந்து ஒழுங்காக தூங்கணும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இது நம்ம கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கு. டீப்பாக வந்து எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கும், லைட்டாக எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கும், அந்த ஆர்இஎம் கூட வந்து காட்டுது நமக்கு. ப்ளஸ் வந்து ஸ்லீப்பில் நம்ம எப்போ தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எப்போ முடிச்சிருக்கோம், இந்த டேட்டா வந்து காட்டுறாங்க. ஸோ ஓவரால் இவங்க டேட்டா ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து இந்த டேட்டா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. கேலண்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கேலண்டரில் வந்து டேட்டுக்கு செலக்ட் பண்ணி வந்து நம்ம டேட்டா பார்த்துக்கலாம். 8 hours அபோவ் ஸ்லீப் இருக்க டைமில் வந்து ஸ்லீப் ஸ்கோர் நமக்கு 89% இருக்குது. அதே வந்து ஒரு 5.5 hours தூங்கி இருக்கோம் அப்படின்னா ஸ்லீப் ஸ்கோர் வந்து ஒரு 71% வந்திருக்கு. இன்னொரு நாள் 8 hours தூங்கி இருந்தாலுமே வந்து ஸ்லீப் ஸ்கோர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காட்டுது. ஸோ ஸ்லீப் டேட்டா இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கு. அண்ட் மற்ற அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம், ஸோ வாட்ச் வந்து ஃபோனோட பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து IP68 ரேட்டிங் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நம்ம எதாவது ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஸ்வெட்டு ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஸ்வெட்டுக்கெல்லாமே வந்து கண்டிப்பாக ரெசிஸ்ட் பண்ணும். எந்த நோட்டிஃபிகேஷனுமே வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக DND மோட் கொடுத்துருக்காங்க. ஐடில் அலர்ட் வந்து இருக்கு. ஆப்பில் நம்ம டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரிமைண்டர் வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. அண்ட் இந்த வாட்ச் டேட்டா வந்து நம்ம கூகுள் ஃபிட்டோட வந்து சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஆப்லேயே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் மற்ற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா கிரிக்கெட் மேட்சோட ஸ்கோர் வந்து நம்ம வாட்ச்லேருந்தே பார்த்துக்கலாம். நம்ம வந்து எந்த மேட்ச் அப்படின்ற வந்து ஆப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ வாட்ச் வந்து ஃபோனோட பேராக இருக்குது அப்படின்னா நம்ம வாட்ச்லேயே வந்து ஸ்கோர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் முக்கியமாக இந்த போட்டு கிரெஸ்ட் ஆப்பில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபிட்னஸ் பிளான் அப்படின்னு ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய ஃபிட்னஸ் பிளான் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுமா, ஃபிட் ஆகணுமா, இல்லை மேரத்தானுக்கு ரன் ஆகணுமா, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டைம் டியூரேஷன் வந்து நம்ம கொடுத்துட்டோம், ஸ்கெடியூல் வந்து இவங்களே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4 ஃபுல் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் வந்து இந்த ஃபீச்சர் ஆஃபர் பண்ணுறதுக்காகவே ப்ரீமியம் கட்டுங்க அப்படின்வாங்க. பட் இந்த கிரெஸ்ட் ஆப்பில் நமக்கு இதெல்லாமே வந்து ஃப்ரீயாகவே ஆஃபர் பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து எல்லா வாட்ச்லேயுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து வாட்ச்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறப்போ நம்ம ஸ்லைட்டாக வந்து ஃபிட்னஸ்லேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இது மோட்டிவேட் பண்ணும். போட்லேருந்து இந்த வாட்ச்க்கு வந்து 1 year வாரண்டி ஆஃபர் பண்ணுறாங்க. இனிஷியலாக வந்து 1599 லான்ச் பண்ணியிருந்தாங்க. போட் சைட்லேயுமே வந்து நமக்கு அப்பப்போ அந்த ப்ரைஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸுக்கு கிடச்சது அப்படின்னா இந்த வாட்ச் வந்து கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் வருது. இப்போ கரண்ட்டாக வந்து 1899 வந்து செல் பண்ணுறாங்க. லுக்கு, டிசைன், கம்ஃபர்ட் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து ஆஃபர் பண்ணுது. ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்குது. காலிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் இருக்குது, அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அண்ட் பட்ஜெட்டில் வந்து ஒரு ஃபீச்சர் பேக்கெலாம் வந்து இந்த வாட்சை கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி ஆஃபர் டைமில் வந்து வாட்சோட ப்ரைஸ் வந்து அப்பப்போ ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஓவராலாக இந்த வாட்ச் வந்து நல்ல ஒரு ப்ராமிசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ அண்டர் 2000 வந்து ஒரு ஃபீச்சர் பேக்கடு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னால வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆஃபரில் ஒரு கம்மியான ப்ரைஸில் வாங்குறப்போ வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் வாட்சாக இருக்கும். ஸோ இந்த வாட்சை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.